friends, welcome back to my channel. So now I'm going to do shopping videos, hauls, videos, and I'm going to So the first time I'm going to do makeup look videos. I hope you guys will like it. And I'm going to open my channel and the channel name Blogger. So I'll know your channel name in the description box. So now makeup start panna na inda makeup kaga foundations concealers edume use panna poradilla so adukku munadi prep pannom adukaga vedio soft light moisturizer use pandren so idu vandu romba lightweight adukapra romba affordable adhe samayam idu vandu romba crazy ah irukadhu so enakku romba pidichirukku adha inda moisturizer use pandren Moisturizer kapparma na use pandradena pathinga Lakme 95 cc cream idu vandu color transforming cream nammude sonna mari or foundations or concealers or edhu use panna varu indha cc cream mattu use pandrena konja quick ah easy ah irukano abindradhukaga adhe samayam idhula vandu moisturizer irukku sunscreen lotion irukku primer irukku ellame irukkaradana the all in all purpose ipo or damn beauty blender vechi and the foundation I mean the cc cream full ah face full ah blend pandren நல்லா blend பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பேட்சியாவும் கேக்கியாவும் ஃபேஸ்ல தெரியாது Don't forget about neck area ஏன்னா neck area தனியாகவும் ஃபேஸ் தனியா வந்து ஒரு mask ஃபேஸ்ல wear பண்ண மாதிரி இருக்கும் அத அவாய்ட் பண்றதுக்காக ஃபவுண்டேஷன் ஆனாலும் சரி CC cream ஆனாலும் சரி எது வந்தாலும் neck areaவலயும் போட்டு அதே மாதிரி blend பண்ணுங்க So, if you set the Lakme 95 flawless compact powder, you can use powder brush. And the compact powder, you can remove excess and tap the face full and tap it. Then, you can blend it. I have a product that is very good. So, I will over it. My face is full of powdery. So, little goes much more longer. I will apply the face. That is why I will neck area. Forget the neck area. Spread it. So, if eyebrows fill pannadukaga faces ultimate pro eyebrow pencil use pandren first vandha na spool e vechi and the hairs ana vandu comb panikiren appo dhaan vandu place enga gap fill pannanum appdi theriyum so ipo vandha adukku pinnadi iruka and the cream texture vechi na face la I mean eyebrows vandu fill pannikiren பின்னாடி இருக்க ஸ்பூலை வச்சு திருப்பியும் அந்த ஐப்ரோஸை கோம் பண்ணிக்கிறேன் ஏன்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் ஐப்ரோஸை நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஹார்ஷ் லைன் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இட்ஸ் அ டைம் ஃபார் கான்டோர் ஹைலைட் அண்ட் ப்ளஷ் டைம் ஸோ இதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் ஃபேஸஸ் அல்டிமேட் ப்ரோ பேலட் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ரெண்டு ஷேட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து க்ளோ இன்னொன்று வந்து நேச்சுரல் நேச்சுரல் வந்து வாமட்டோன் க்ளோ வந்து கூலர் டோன் ஸோ எனக்கு கூலர் டோன் தான் நல்லா செட் ஆகும் அதனால் நான் க்ளோ யூஸ் பண்ணியிருக்கேன் I'm contouring my face with the help of this blush brush. எனக்கு contour வந்து fish face வச்சு எனக்கு பண்ண பிடிக்காது கொஞ்சம் smiley face வச்சு பண்ண தான் பிடிக்கும் ஏன்னா நம்ம contour பண்ணுறது எதுக்காகனா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் தின்னராகவும் காமிக்கிறதுக்காண்டி ஃபிஷ் ஃபேஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக் போன் விட கீழே வந்துடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஸ்மைல் ஃபேஸ் வச்சு எங்கே தேவையோ அங்கே contour பண்ணுறேன் அதே ப்ரஷ் ப்ரஷ் வச்சு இப்போ ப்ளஷ் ஆன் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த டென்ஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி கான்டோர் எடுத்து லோவர் ஜா லைன் அங்கே வந்து லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஷேட்ஸ் தெரியும் அதுக்காகவும் அதுக்கப்புறம் ஃபோர் ஹெட்க்கு மேலேயும் நோஸ் வந்து தின்னாக காமிக்கிறதுக்காக கட் பண்ணிவிட்டு ஐ மீன் கட்னா அந்த ஷேட் வச்சு லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன் அதே ப்ரஷ் வச்சு அங்கே இருக்க ஹைலைட்டர் எடுத்து ஹையஸ்ட் சீக் பாயிண்ட் அங்கேயும் சின்லேயும் நோஸ் பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ்லேயும் ஃபோர் ஹெட்லேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ராப் இட்ஸ் அ டைம் ஃபார் ஐ மேக்ஓவர் நான் இப்போ வந்து மேபெலின் சிட்டி மினி பேலட் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஸ்மூத்தான ஐஷேடோ ப்ரஷ் எடுத்து நான் அதில் இருக்க ட்ரான்சிஷன் ஷேடை எடுக்கிறேன் ஐ மீன் அந்த லைட் ப்ரௌன் ஷேடை வந்து ட்ரான்சிஷன் ஷேடாக யூஸ் பண்ணிக்க போகிறேன்
ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து எக்ஸ்ட்ரா வந்து டேப் பண்ணிவிட்டு ஐலிட் ஏரியா ஐ மீன் ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். ட்ரான்சிஷன் ஏரியா அப்படின்னு வந்து அவுட்டர் கார்னர் ஆஃப் தி ஐ, ஸோ அதுதான் ட்ரான்சிஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்கே போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஹார்ஷ் லைன் வெளியே தெரியாமல் இருக்கும், பார்க்க ஸ்மூத்தாகவும் ரொம்ப டெப்த்தாகவும் இருக்கும். ரிப்பீட் த ப்ராசஸ் ஆன் அனதர் ஐ. ஸோ இப்போ வந்து இன்ட்யூட் பேலட், அது வந்து மலேசியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது, இங்கே அமேசானில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அதில் இருக்கிற லைட் ஷைனியான ஷேட் எடுத்து நான் வந்து இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐயில் வந்து ஐ மீன் ஐலிட் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் நியூட்ரல் ஷேட்ஸாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஐ மீன் கெஸ்ட் லுக்குக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப போல்டாக எடுத்து போட்டேனா நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து லைட்டான ஷேடாக எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ரெண்டு ஐஸ்லையும் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ அதே பேலட்டில் வந்து கொஞ்சம் டார்க்கர் கலரில் இருக்கிற ஐஷேடோவை எடுத்து அவுட்டர் கார்னர் ஆஃப் தி ஐயில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ட்ரான்சிஷன் ஷேடுக்கு மேலே, ட்ரான்சிஷன் ஷேட் அப்படியே இருக்கும், அதுக்கு கீழே நான் வந்து அப்ளை பண்ணனால கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் லைட்டாக ஸ்மோக்கி லுக்காகவும் கொஞ்சம் டெப்த்தும் கிடைக்கும். ஸோ அதனால் பார்க்கறதுக்கு வந்து ஐஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். அதில் வந்து டார்க்கர் ப்ரௌன் இருக்கிற அந்த ஷேட் எடுத்து ஸ்மோக்கி லுக்குக்காக நான் அந்த ஷேடை வந்து அப்ளை பண்ணுறேன் அவுட்டர் கார்னர் ஆஃப் தி ஐ. ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணல, லைட்டாக கட் க்ரீஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு வந்து லைட்டாக ஸ்மோக்கி லுக்காகவும் ஐஸ் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும் தெரியும். நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் அமௌண்ட் எடுக்கிறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப பிக்மெண்டேஷன். ஸோ அதனால் லைட்டாக எடுத்து இன்னொரு ஐலையும் அதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் பண்றேன். ஸோ நவ் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மால் ஐஷேடோ ப்ரஷ் நான் அதே ப்ரௌன் ஷேடை எடுத்து ஐஸ்க்கு கீழே ஐ மீன் லோவர் லாஷ் லைன்ல வந்து கொடுக்குறேன். ஏன்னா லைட்டா ஸ்மோக்கி லுக் கொடுக்கறதுனால வெறும் அபோவ் ஐ மீன் டாப்பர் ஐலிட் ஏரியா மட்டும் கொடுக்காம பிலோ லைனும் கொடுங்க, கண்ணு சுற்றி இருந்தால் தான் பார்க்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் லோவர் லேஷ் லைன் வந்து அதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து முன்னாடி எடுத்த அந்த லைட்டர் ஷேடை எடுத்து அதே மாதிரி இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐஸ் அதே மாதிரி லோவர் லேஷ் லைனில் இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஹைலைட்டாகவும் தெரியும். ஸோ காஜல் ஐலைனரும் இல்லாமல் ஐ மேக் ஓவர் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் நான் இப்போ வந்து மேபிளின் கொலோசல் காஜல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எதனால நான் யூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜெட் பிளாக், அதே மாதிரி ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், அலர்ஜிக் எதுவுமே இருக்காது. ஸோ நான் வந்து நிறைய காஜல்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், பட் ஐ ரியலி லைக் திஸ் ஒன். ஸோ எனக்கு இது வந்து ஃபிஃப்த்து காஜல் அப்படின்னு நினைக்கிறேன், நான் காஜல் யூஸ் பண்ணதில் இருந்து. ஸோ அந்தளவுக்கு ஐ எம் ரியலி அப்சஸ் வித் இட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஐலைனருக்காக மெபிலீனில் வந்து ஸ்டூடியோ ஜெல் லைனர் யூஸ் பண்ணுறேன். வித் ஹெல்ப் ஆஃப் ஐலைனர் ப்ரஷ் நான் வந்து ஐஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் வந்து லைட்டாக விங் லைனர் யூஸ் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐயும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், லைக் ஷார்ப்பாக ஃபிஷ் ஐ மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து அப்ளை ஐலிட் ஏரியாவில் வந்து மேலே அப்ளை பண்ணுறேன். ஜெல் லைனரில் இது ரொம்ப அஃபோர்டபுள், அதே சமயம் ரொம்ப லாங் லாஸ்டிங். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். விங் லைனர் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இது கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு கரெக்டாக போடணுன்னா லைட்டாக டைம் ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஐலையும் நான் வந்து ஐலைனர் போட்டுட்டேன். Now it's a time for doing eyelashes. நான் இப்போ வந்து லேஷ் கலர் எடுத்து அந்த ஐஸில் இருக்க லேஷை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ரெஸ் இட் ஃபார் 10 seconds, அதுக்கப்புறம் இன்னொரு ஐயில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கர்வியாக தெரியும், கிட்டக்க பக்கத்துக்கு ஐஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ இப்போ வந்து மஸ்காரா யூஸ் பண்ணணும், மஸ்காரா அப்ளை பண்ணணும். நான் அதுக்காக யூஸ் பண்ண மெபிலின் ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. ஐ ரியலி லைக் திஸ் ஒன் பிகாஸ் அகெய்ன் இட் இஸ் அஃபோர்டபுள், இட் ரியலி குட் ப்ராடக்ட் அண்ட் லாங் லாஸ்டிங் டூ.
eye makeover is now done. So ipo vandu lipstick kaga enkitta rendu options irukku, one vandu nude color, inon vandu bright pink color. Alright, so finally na vandu konja bright pink edukala, ena vandu guest look na konja bright ah irukanal, adanal na indha shade pick panirken. Indha shade vandu 641 pink by red, idu vandu Maybelline collections la irukku. Romba super va irukku, adhe samayam long lasting avum irukku, light ah creamy velvety matte finish irukku, so adanala dry agada chappy agada. The look I have created. Now in the time vandu for changing hairstyle, earrings and dress. So in a few seconds la ungala meet pandren. Finally, this is the look I have created. I think you guys will like it. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் பியூட்டிஃபுல்லான, இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸை நான் உங்களுக்காக போடுறேன். அண்டில் தென் இட்ஸ் டாடா, பை பை ஃப்ரம் நித்யா.